40 ஆண்டுகளாக மேம்பாலம் இல்லாமல் அவதி, உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆற்றை கடக்கும் கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே அயர்னப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் பண்டப்பள்ளி, பந்தாரப்பள்ளி, கொத்த குறுக்கை, கூலியம், உலகம் மற்றும் மணியங்கள் ஆகிய கிராமங்களில் 5000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பண்டப்பள்ளி கிராமத்தின் வழியாக தென்பெண்ணை ஆறு செல்கிறது. மழைக்காலங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் இந்த கிராமத்திலிருந்து மறுகரையிலுள்ள உலகம் கிராமத்திற்கு செல்ல அங்குள்ள தரைப்பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த தரைப்பாலத்தை அப்பகுதி மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடந்து செல்கிறார்கள். கடந்த 40 மேம்பாலம் இல்லாமல் இப்பகுதி மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். தற்போது தரைப்பாலத்தின் மேலே தண்ணீர் பெருக்கெடுத்து செல்வதால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகளை விற்பனைக்கு எடுத்து செல்ல முடியாமலும், கர்ப்பிணி பெண்கள் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும், பள்ளி மாணவர்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாமலும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு தரைப்பாலத்தை கடந்து செல்ல வேண்டுமென்றால் 15 தூரம் கிராம மக்கள் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கிராம சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. எனவே விவசாயிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆற்றை கடந்து செல்ல உடனடியாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் அலைசிப்பம் பஞ்சாயத்து பண்டப்பள்ளி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார். எங்கள் ஊருக்கு வந்து இந்த பாலம் வந்து மிக இம்போ அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது சார். இந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் இந்த ஆறு தாண்டி போனால் 10-15 சூளகிரி போக வேண்டிய அவசியம் இருக்குது சார். எல்லாமே நாங்கள் எந்த ஒரு விஷயம் போக வேண்டியதாக இருந்தாலும் சூளகிரி தாலுக்கா தான் போய் ஆகணும் சார். ஸோ ஆற்றை தாண்டி நமக்கு குறைஞ்சது 10-15 வில்லேஜ் இருக்குது சார். அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே உத்தனப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார். ஏன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே உத்தனப்பள்ளி அரசு மனையை சேர்ந்தது. அங்கேருந்து ப்ரெக்னன்சி செக்கிங், குழந்தை பிரசவத்திற்கு எல்லாமே இந்த ஆற்றை தாண்டி தான் வராங்க சார். ஏன்னா இந்த ஆற்றில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுது சார். இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது இது தாண்டி வரும்போது விபத்து ஏதாவது ஏற்பட்டுருமோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது சார். ஆனால் இந்த மேம்பாலம் ஏற்படுறதுக்கு பல வாட்டி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சார். பல அரசியல் தலைவர்கள்கிட்டையும், மாவட்ட செயலாளர்கிட்டையும், எம்பி, எம்எல்ஏ எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கோம் சார். எல்லாமே வராங்க, பார்க்குறாங்க, செய்கிறோன்னு சொல்கிறாங்க. யாருமே செஞ்சதா இல்லை இது வரைக்கும். லாஸ்ட் டைமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து அவர்களிடமும் மனு கொடுத்துருக்கோம் சார். சாமனப்பள்ளிக்கு வந்திருந்தார் லாஸ்ட் டைம், அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவர் கண்காணிப்பில் இனிமேல் நடக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா அது நடந்தால் எல்லா மக்களுக்கும் இது மிக எளிமையான ஒரு சாலையாக இருக்கும் சார். நாம் சாதாரணமாக சூளகிரி போகணுன்னா இந்த வழியே போனால் குறைஞ்சது 7-8 தான் சார் ஆகணும். ஆனால் ராயக்கோட்டை போயிட்டு சூளகிரி போனோன்னா 15 ஆகும் சார், 20 ஆகும் சார். அதே உத்தனப்பள்ளி போயிட்டு சூளகிரி போனாலும் 20 ஆகும் சார். நமக்கு டைமிங்கும் சேவ் ஆகும் இந்த வழியே போனால். இதுதான் சார் எங்கள் ஊர் மக்களுடைய கோரிக்கை. இது பல நாள் கோரிக்கை, கடந்த 50 கோரிக்கை சார். ஆனால் யாருமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த பாலம் வந்து எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக சொந்த செலவில் செய்யப்பட்டது சார். இந்த பாலத்திற்கு எங்கள் அருகில் உள்ள அண்ணன் கமலக்கா ரெட்டி அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க மூலியமாக இது ஏற்படுத்தி பண்ணியிருக்கோம் சார். அதுவும் நிறைய வெள்ளம் வந்தால் போக முடியாது. அதையும் தாண்டி சிரமத்திற்கு உட்பட்டு இங்கே மக்கள் எல்லாமே கடந்து பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் சார். இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு உடனடியாக பாலத்தை ஏற்படுத்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். ஊர்பொது மக்கள் சார்பாக கிராமத்தை பஞ்சாயத்து சார்,
நாங்கள் ஏதோ விவசாயக்காரெல்லாம் ஏதோ சம்பிரதாயம் கொஞ்சம் போட்டுன்னு இருக்குங்க, அதெல்லாம் புரிஞ்சு போடிச்சுப்போம். மனு கொடுத்து இந்த ஆட்சி வந்தாலும் மூணு நாலு ஆட்சி வந்தும் இந்த ஆட்சியும் ஸ்டெப் எடுக்கலை. நாங்கள் தான் இப்போ இது டெம்பரவரியாக செஞ்சு முடியாத பட்சம் இதுக்கு அவதிப்படுறோங்க. நாங்கள் விவசாயம் காய்கறி எதுவுமே ஹாஸ்பிட்டல் போனாலும் நடந்துட்டு தான் வரணும், பிள்ளைக்குட்டை எடுத்துன்னு ரவா ரொம்ப அவதிப்படுறோங்க. சூளகிரி போனால் 15 கிலோமீட்டர், இப்படி உத்தன்பேல் வந்தாலும் 15 கிலோமீட்டர் ஆகுது. எந்த பக்கம் எங்களுக்கு வசதி இல்லை, இது கட்டாயமாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது. சார், பண்டப்பட்டிலேருந்து கொத்துக்குருவிக்கு போகிற வழி இதுங்க. இது வந்து மெட்ரோ வரைக்கும் காய்கறி ஏற்றுறதுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது பாலகிருஷ்ண ரெட்டி மினிஸ்டராக இருக்கும்போது வந்து காட்டியிருக்குறேங்க, அவருக்கும் எல்லாமே காட்டி செஞ்சுருக்குறேங்க, அவரும் ஒன்றும் செய்யலை. இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஆட்சி வந்திருக்குது, இப்போ இவர் சிஎம்கே கொடுத்துருக்குறேங்க, அது வந்து இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க. இதை வந்து முன்னும் கொடுத்து வச்சுருக்குறேங்க. இவர் எம்பி செல்லக்குமாருக்கு கொடுத்துருக்குறேங்க, எல்லாமே வந்து பார்த்துருக்குறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் காய்கறி போகிறதுக்கும் இப்படி கோயம்புத்தூர் மெட்ராஸ் போனோம், நம்மளுக்கு ஒளி இல்லாமல் அங்கே ஒளியில் தவிர்த்து இருக்குதுங்க. இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அன்றிருந்தாலும் நம்ம கோரிக்கையாக கேட்டு நேம்பாளம் போட்டு கொடுக்கணும்னு கேட்டு